அனைவருக்கும் வணக்கம் இது கதை ரேடியோ தமிழ் திரு மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் எழுதிய கொலை என்ற சிறுகதையை தான் கேட்க இந்த சிறுகதை ஆண்டு வெளிவந்தது அடிப்படை மருத்துவ வசதிகளோ இல்ல சாலை வசதியோ இல்லாத ஒரு கிராமத்தில் நிறை மாத கர்ப்பிணியான ராசாத்தியும் அவ புருஷ மாடசாமியும் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க ராசாத்தியோட பிரசவ காலத்தை பத்தியும் அந்த கிராமத்து மக்களுடைய அன்யோன்யத்தை பத்தியும் மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் ரொம்ப அழகா இந்த சிறுகதையில சொல்லியிருக்காங்க கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள் கதைகள் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் ராசாத்திக்கு அது நிற மாசம் காத்து சுத்தமா இல்ல காடா விளக்கோட சுடர் அசையாம நிமிர்ந்து நின்னுகிட்டு இருந்தது அந்த சுடரோட உச்சியிலிருந்து சுருள் சுருளா புகை வந்துகிட்டு இருந்தது அந்த சந்தன நிறத்து சுடரையே வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருந்தா மாடசாமி திண்ணையில படுத்து இருந்தா ராசாத்தி நில இருந்தது குடிசை மாதிரி உயர்ந்திருந்த அவளுடைய வயிறு அவ இறைக்கும் போது விம்மி விம்மி தணிஞ்சது அவளுடைய மூச்சு ஒரு நாகப்பாம்போட சீரலை போல இருந்தாலும் அந்த மூச்சில அவளுடைய வேதனையும் கஷ்டமும் துல்லியமா தெரிஞ்சது நிறமாச கர்ப்பிணியான தன்னுடைய மனைவி மூச்சு திணறலோட படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கதை பார்த்து மாடசாமிக்கு பயத்தால மனசு படப்படுத்துது இறக்கத்தோட அவளை பார்த்தான் அந்த பக்கமும் இந்த பக்கமும் அசைறதுமா இருந்தா அவ வேதனை தாங்காம உதட்ட கடிச்சுக்கிட்டா நெற்றியிலையும் நாசிக்க அடியிலையும் முத்து முத்தா வேர்வ வலி தாங்காம அவ தவிக்கிறத பார்த்ததும் மாடசாமியோட இதயத்தை யாரோ அறுக்கிறது போல இருந்தது அவளை பார்க்க பார்க்க நெருப்புல விழுந்த மெழுகா உருகிட்டு இருந்தான் அவன் ராசாத்தியோட முகத்தை உற்று பார்த்தான் காட்டு கள்ளியா கவனிப்பாரு இல்லாம கிடந்த சல்வாரி பயிலான தன்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு கழுத்த நீட்டினவ அவ குடும்பஸ்தேங்கிற கோபுரத்துக்கு தன்னை தூக்கி வச்சவ அவ நஷ்டங்களை ஏந்திக்கிட்டு கஷ்டங்களுக்கு மருந்தா கவலைகளுக்கு துணையா நின்னவ உழைக்கிறதுலயும் நாலு பேரை போல வாழணுங்கிறதுலயும் அழுத்தமான ஆர்வமும் வெறியும் அவளுக்கு இருந்தது மூணு குழந்தைகளை பெத்து ஒன்ன சாவுக்கு கொடுத்துட்டு இப்ப நாலாவது தாங்கி நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறி அவ வழியில தவிக்கிறத பாக்கும்போது மாடசாமிக்கு நெஞ்சில ரத்தம் ஒழிஞ்சது ஒரு உயிரை பெத்தெடுக்கிறதுக்கு இவ்வளவு வதையா அவனுக்கு அவை மேலேயே கோவம் வந்தது தன்னையே சாடிக்கிட்டான் ராசாத்தியோட கொழுப்புக்கு இது வேணும் அப்படின்னு சோகத்தோட சபிச்சுக்கிட்டான் பாழாப்போன போன குருட்டு பய தெய்வத்தையும் அவன் மனசு சாடிக்கிட்டு இருந்தது எப்போ என்ன ஆயி போயிருமோங்கிற பயம் அவனோட நெஞ்சில பயங்கர பாரமா ஏறி கனத்துக்கிட்டு இருந்தது ராசாதி கிட்ட போனான் வழக்கமான செல்லத்தோட அவளை கூப்பிட்டான் ராசு ராசு ஏமா ரொம்ப வலிக்குதா அவனோட மிருதுவான குரல்ல அனுதாபமும் பரிவும் நெறஞ்சிருந்தது வலி பொறுக்காதவளை போல உதட்ட கடிச்சுக்கிட்டே புருஷனோட முகத்தை பார்த்தா அவ பதில் சொல்றதுக்கு திணறனா அவனுடைய முகத்துல பரவி இருந்த பயத்தை அவ புரிஞ்சுகிட்டா தன்னுடைய காஞ்ச ஒதடுகளை விரிச்சு முயற்சி பண்ணா அப்படி ஒன்னும் இல்ல அப்படின்னு மோனகலா சொன்னா தன்னுடைய பயப்பட அவளுடைய நெஞ்சில தோணுச்சோ என்னவோ தன்னுடைய கண்களால புருஷனுடைய முகத்தை அன்போட பார்த்தா அந்த இருந்த கனிவு மாடசாமிய கண் கலங்க வச்சுது ஏ ஐயா பயந்து தவிக்கிற எனக்கு என்ன கல்லு போல இருக்கேன் உன் புள்ள தான் என்னவோ இப்பவே சேட்டை பண்ணுது சூழ்நிலையிலே லேசாக்க அவ சொன்ன அந்த வார்த்தைகள் அவனுடைய பயத்தை கொஞ்சம் குறைச்ச மாதிரி இருந்தது மூணு புள்ள பெத்தெடுத்து அவளுக்கு தெரியாதா ஆறு மாசத்துக்கு முன்னாலேயே சொல்லிட்டா இந்த வட்ட ரெட்ட புள்ளதான் அப்படின்னு ஏமா ராசு ரொம்ப புழுங்குதா கதவை திறந்து வைக்கட்டா பரிவோடு கேட்டபடியே கதவை திறந்தா மாடசாமி வழி கிடைக்காம தெகைச்சு நின்ன காத்து குளுமையான சுகத்தோட உள்ள பாஞ்சது ஏத்தி வச்சிருந்த விளக்கோட சுடரும் ஒளியும் நடுங்குச்சு கதவு திறந்த மாடசாமி அப்படியே குனிஞ்சு வெளியே வந்தான் முற்றத்தோட இடது பக்கத்து தாழ்வாரத்துல எரும மாடு அச போட்டுக்கிட்டு இருந்தது வலது பக்கத்து திண்ணையில மூத்த மகனும் இளைய மகளும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட மூடு துணியை ஒழுங்குபடுத்திட்டு வெளியே வந்தான் மாடசாமி தேய்பிற நிலவு மேல்வானத்துல சரிஞ்சுகிட்டு இருந்தது அந்த கிராமம் இருண்டு கடந்தது

ஏதாவது நடந்து போச்சுன்னா என்ன பண்றது வச்சது மனசு நடுங்கி குளிர்ந்து போயிருச்சு இந்த கண்ணு முழிக்காத ரெண்டு குஞ்சுகளை வச்சுக்கிட்டு வாழ முடியும் என்ன பாடுபடுத்தி வச்சாலும் சரி அட கடவுளே என்ன அந்த கதிக்கு மட்டும் ஐயா அப்படின்னு மனசுல வேண்டிக்கிட்டான் பதினாறு நாட்கள் இப்படியே பீதியும் திகிலுமா ஓடி போச்சு அன்னைக்கு சாயங்காலம் மணி அஞ்சு இருக்கும் மாடசாமி தான் உரல்ல சோளத்தை இடித்து கொடுத்தான் தன்னோட புருஷனை அந்த வேலையை செய்ய வச்சதுக்காக தன்னையும் அந்த விதியையும் சேர்த்து சபிச்சுக்கிட்டு இருந்தா ராசாத்தி புருஷன் இடித்து கொடுத்த சோள மாவ ஒலையில போட்டு கிண்டுனா அடுப்புல நீலமும் சிவப்புமா ஜுவாலைகள் தகதகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது ராசாத்தியால உட்காரக்கூட முடியல கனத்த வயிறு நிமிர்ந்து நின்னுச்சு ஆனாலும் பல்ல கடிச்சுக்கிட்டு வலிய சகிச்சுகிட்டே அடுப்புல இருந்த சோழ கலிய கிண்டிக்கிட்டு இருந்தா மனசுல திடீர்னு கிள்ளி விட்டது போல ஒரு அதிர்ச்சி வலி கண்டுருச்சு இது பிரசவ வலிதான் அவளுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு புருஷனை திணறலோட கூப்பிட்டா அவனும் பயந்துகிட்டே அலறி பொடிச்சுகிட்டு ஓடி வந்தான் ராசு ராசு என்னம்மா ராசு அப்படின்னு கேட்டான் லேச வலிக்குதையா அப்படின்னு சொன்னான் இது அந்த வழியா அப்படின்னு பயத்தோட கேட்டான் அவன் அப்படித்தான் நினைக்க எதுக்கும் என்ன கை தாங்களா தூக்கி அப்படி திண்ணையில படுக்க வச்சுர அப்படின்னு சொன்னான் பயத்திலையும் பரபரப்புலயும் மாடசாமி தவிச்சு போனான் அவனுடைய கைகள் நடுங்கிச்சு உட்கார்ந்துகிட்டு இருந்தவளை அப்படியே தூக்கி பூச்செண்டா திண்ணையில கிடத்துனான் ராசு நான் போய் ராமாயம்மால கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டான் ராமாயம்மா தான் இந்த கிராமத்துக்கு லேடி டாக்டர் பேர்காலம் பாக்குறது இடிச்சு குடுக்கிறது புள்ளைக்கு பக்குவமா பால் ஊட்டுறது குழந்தை கழுத்த தூக்குற வரைக்கும் நீட்டிய காலோட இடுக்குள்ள வச்சு அதை குளிப்பாட்டி விடுறது இந்த மாதிரி பணிவிடைகளை செய்யற நர்ஸும் அவதான் டாக்டரும் அவதான் ராமாயம்மால கூப்பிட ஓடின மாடசாமிய மெல்ல முனங்களா கூப்பிட்டார் ஆசாத்தி ஐயா ஏய்யா இங்க வந்துட்டு போ அப்படின்னா என்னம்மா போற போக்குல அங்காளம்மா ரங்காளமாக நடுவீட்டு எல்லமாக்கிட்டயும் இந்த மாதிரி ராசாத்தி இடுப்பு வலி எடுத்து கிடக்கான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிரு வலியோட முனகளுக்கு இடையில அவனுக்கு ஞாபகப்படுத்தினா அவ ராசாத்திக்கு இடுப்பு வலி இடுப்பு வலின்னு பூராவும் செய்தி விஷ காய்ச்சலா பரவிருச்சு மாடசாமி ராமாயம்மா வீட்டை பார்க்க ஓடுனான் வீட்டோட தாழ்வாரத்துல அவளோட மூத்த மகன் யாருக்கோ முடிவெட்டிக்கிட்டு இருந்தான் மாடசாமியோட பதற்றமும் பரபரப்பும் அவனுடைய கையில் இருந்த கத்திரிக்கோலை திகைக்க வச்சிருச்சு அந்த கத்திரிக்கோள் உடனே அதோட கிரிச்சு கிரிச்சுங்கிற சத்தத்தை நிறுத்திருச்சு என்னப்பா என்னாச்சு ஏன் இப்படி ஓடி அறிக அப்படின்னு கேட்டான் அம்மா இருக்காளா இல்லையே இப்பதான் சோறு எடுக்க ஊருக்குள்ள போயிருக்கா ஏ அதுக்கு என்னப்பா ராசாத்திக்கு இடுப்பு வலி எடுத்துருச்சு அதான் கூட்டிட்டு போலான்னு வந்தேன் அடடே அப்படியா ஆண்டவன் புண்ணியத்துல ஆம்பளை பிள்ளைய அழகா பெத்தெடுத்து தாயும் எந்திரிக்கட்டும் அவன் அவனோட முகத்துல ஒரு சந்தோஷம் மலர்ந்து ஒளி வீசிச்சு அவன் முகம் நல்லெண்ணத்தோட வாழ்த்தினதோட மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணிக்கிட்டான் நீங்க போங்கப்பா என் பயல விரட்டி விட்டு ஒரு நிமிஷத்துல எங்க அம்மாவை கூட்டிட்டு வாரேன் பயப்படாதீங்க கடவுள் இருக்காரு நாங்க இருக்கோம் ஏன் பயப்படுதீங்க அப்படின்னு கேட்டான் அந்த எளிய மனசுல இருந்து பீறிட்டு வந்த அந்த அன்பான வார்த்தைகள் மாடசாமியுடைய நரம்புகளுக்குள்ள தெம்பா ஓடுற மாதிரி இருந்தது நெஞ்சில ஒரு தன்னம்பிக்கை தோணுச்சு உறுதியோட நிமிர்ந்து நின்றான் அப்படியே பொண்ணு வேலையா மாமா கிட்ட போய் ஞாபகப்படுத்திட்டு வந்துருவோங்கிற நினைப்போட கிழக்கா நடந்து போய் தெருவ கடந்து நீலமும் மஞ்சளுமா நிக்கிற அந்த காரை வீட்டை நோக்கி நடந்தான் மாடசாமி என்ன செய்வான் பாவம் அவன் ஒரு சாதாரண விவசாய கூலி வாங்குற அன்றாட கூலியில நாலு ஜீவன்கள் வயிறு நெறச்சாகணும் அதுக்கும் மத்தியில ஒரு வெள்ளாட்டு கிடா வளர்த்து வித்ததுலதான் ஒரு நாற்பது ரூபாய பேர்கால செலவுக்காக ஒதுக்க முடிஞ்சது பேர் பேர்காலத்துல ஏதாச்சும் சிக்கல் வந்துட்டா என்ன பண்றது ரெட்டிப்பு செலவு வந்துட்டா அந்த அவசரத்துல திடீர்னு ரூபாய புரட்ட முடியுமா என்ன அந்த பயத்தோடையும் முன்ஜாக்கிரத உணர்வோடையும் ஏற்கனவே பொண்ணு வேலையா மாமா கிட்ட தலையை சொறிஞ்சுக்கிட்டு போய் நின்னா அவரும் சரிதான் போடா அப்படிப்பட்ட அவசரத்துல இல்லன்னு சொல்றதுக்கு நான் என்ன அரக்கனா உன் மாமா தானே உன் பொஞ்சாதி மன்றாடுறப்போ நான் கல்லு மாதிரியா நிப்பேன் தைரிய வார்த்தைகள் சொல்லி இருந்தாரு ஏற்கனவே சொன்னத கையோட நினைவுபடுத்திட்டு போயிருலாங்கிற நினைப்புலதான் அவருடைய வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தா அவன் பொன்னு வேலையா மாமாவா காணல அந்த அக்கா தான் இருந்தா செய்திய கேட்ட உடனே ஆனந்தத்தோட அப்படி ஐயா ஏதோ அந்த ஆத்தா புண்ணியத்துல தாய்க்கு சேதாரம் இல்லாம புள்ளை எடுத்தா போதும் அந்த ஆயிரம் கண்ணுடைய ஆளுக்கு ராசாத்திய பார்க்க ஒரு கண்ணு இல்லாமலா போயிரும் எல்லாம் அவ பாத்துக்குவாப்பா அப்படின்னு அவனுக்கு ஆறுதல் சொன்னா அந்த அக்கா சரிப்பா நீ போய் மத்தத கவனி மாமா வரவும் சொல்லிட்டு நானும் ராசாத்திய பாக்க வாரேன் அப்படின்னு அன்பா ஆறுதல் சொல்லி அவனை வழி அனுப்பி வச்சா தன்னுடைய வீட்டுக்கு மாடசாமி வந்தப்போ அவனுடைய மனசுல இருந்த பயம் கொஞ்சம் கரைஞ்சு போயிருந்தது சுத்தி இருந்த மனுஷங்களோட உறவும் அன்பும் ஆறுதலும் அவனுடைய பயத்தை தொடச்சு கொஞ்சம் ஏற்றி வச்சிருந்தது கர்ப்பிணி இல்லாம சாதாரணமா ராசாத்தி எப்படி இருப்பா அப்படின்னு அவன் நினைச்சு பாத்துக்கிட்டான் கருப்பு புறாவா துள்ளலும் துடிப்புமா மின்னல் மாதிரி சொலஞ்சுகிட்டு திரிவா அவ அந்த பேரழகோட மறுபடியும் தான் முன்னால அவ வந்து நிப்பா மனது சுண்டி இழுக்கிற மாதிரி அந்த மாய பார்வையை வீசுவா உதட்ட சுளிச்சு அவனை அழகு காட்டுவா அவளோட சிரிப்போட பிரகாசம் தன்னுடைய மனசுல இன்ப விதைகளை வீசும் நினைச்சுகிட்டா அவன் ஆண்டவா எதை எப்படி ஆக்குனாலும் எனக்கு கவலை இல்ல ராசாத்திய மட்டுமாச்சு மூளை பண்ணாம திருப்பி கொடுத்துரு அப்படின்னு வேண்டிக்கிட்டான் மனசுல இருந்த பலகீனம் பக்தியை துணக்கி கூப்பிட்டுது வீட்டு பக்கத்துல போனப்போ நிலைமையே வேற விதமா காணப்பட்டது அங்க எதிர்பாராத ஒரு பரபரப்பு தெரிஞ்சது என்ன ஆயிருக்கும் அப்படிங்கற ஒரு பரபரப்பு அவன் மனசுல தோணுச்சு பதற்றத்தோட வந்தான் எப்படி இருக்கு அப்படின்னு ராமாயம் கேட்டான் என்னமோ தெரியல வந்த வலி துப்புரவா நின்னு போச்சு இப்ப அடிச்சு போட்டாப்ல கிடக்காப்பா கொஞ்ச நேரத்திலேயாவது திரும்ப வலி வந்துட்டா சுகமா பேர்காலமாகி போயிரும் அப்படின்னு சொன்னான் வீடு பூராவும் பெண்கள் கூட்டம் அனுதாபமும் பரித வைப்புமா பெண்கள் சோகத்தோட அலைஞ்சுகிட்டு இருந்தாங்க ஒன்னு ரெண்டு பெரியவங்களும் வீட்டு முன்னால வருத்தத்தோட நின்னுகிட்டு இருந்தாங்க மாடசாமி என்ன செய்யறதுன்னு தெரியாம திகச்சு போய் நின்றான் மனசு பயத்துல சிக்கன புறாவோட சிறகுகளை போல படப்படுத்துது பாடையில அவளை கொண்டு போற மாதிரியும் குழந்தைகளை கையில மேல் துண்ட வாயில திணிச்சுக்கிட்டு அழுத மாதிரியும் ஒரு கொடிய காட்சி கன நேரம் மனத்திரையில வந்துட்டு போச்சு மாடசாமியோட உடம்பு முழுக்க நடுங்கி அதிர்ந்தது பெண்கள் வீட்டுக்குள்ள அங்குமிங்குமா துப்பாக்கி குண்டுகளை போல பாஞ்சுகிட்டு இருந்தாங்க அவங்களோட அங்கலாய்ப்புகள் அனுதாப வார்த்தைகள் பிரார்த்தனை வேண்டுதல்கள் எல்லாத்தையும் அவன் கேட்டான்

வலி வந்து வந்து நின்னு போகுது புள்ளைக்கு மூச்சு திணறுது அதை விட கொடுமை என்னன்னா அடிக்கடி உடம்பெல்லாம் தண்ணியா குளுந்து போகுது சொல்லிட்டு அவன் மறுபடியும் வீட்டுக்குள்ள போயிட்டா மாடசாமிக்கு திக்குன்னு இருந்தது அவன் எதிர்பார்த்த அபாயம் எதிர வந்துருச்சு தன்னை மோதி தள்ளிட்டு குரூருமா சிரிக்க போகுதுன்னு தோணுச்சு இதயமே வெறுமை ஆயிட்ட மாதிரி ஒரு பிரம்ம அந்த பெரியவர் உஷாரானாரு என்ன மாடசாமி அடுத்து என்ன செய்யறது அப்படின்னு கேட்டாரு அதான் எனக்கும் தெரியல கைகளை பெசஞ்சா அவன் டாக்டரை வர மாட்டானுங்க இப்ப என்ன பண்ணலாம் நம்ம ராசாத்திய கொண்டு போயிடலாமா அது எப்படிப்பா முடியும் இந்த நிலையில இருக்கிறவளை மாட்டு வண்டியில வச்சு காட்டுப்பாதையில கொண்டு போனா மேடு பள்ளத்துல வண்டி குலுங்குனா ஒன்னு கிடக்க ஒன்னு ஆயி போச்சுனா என்ன பண்றது அப்புறம் திரும்ப பார்க்க முடியாதப்பா பொறிக்குள்ள சிக்கிக்கிட்ட எளிய போல மாடசாமி திணறினா எதையும் செய்ய முடியாம எதுக்கும் இயலாம தவிச்சான் முன்னுக்கு போக முடியாம பின்னுக்கும் ஓட முடியாம மருகுனா பெரியவரும் கவலையோட பேசினாரு இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலையே ஒன்னும் பிடிப்படல எரிச்சலும் கண்மூடித்தனமான கோபமும் தான் பொங்கி வந்தது கெட்ட சாதிப்பாயிலுக முப்பது வருஷமா தேர்தல் வருது வாக்குறுதிகள் வருது ஆனைய பூனையாக்குனே பூனைய சர்வ சர்வசாதாரணமா முடக்கம் போட்டுட்டு போறானுங்க ஆனா ஒரு ரோடு மட்டும் இந்த வர முடியல ஒரு ரோடு மட்டும் வந்திருந்தா இந்த ஊரு உலகத்திலிருந்து துண்டிக்கப்பட்டு இப்படி கிடக்காதே கிராமங்கள் இந்தியாவோட இதயமா நல்ல இதயம்தான் எப்ப பார்த்தாலும் துயரமும் சலிப்புமா ஓடிக்கிட்டு இருக்கு சலிச்சுகிட்டாரு பெரியவரு ராசாத்திக்கு சீரியஸ்ன்னு சொன்ன உடனே பெண்கள் கூட்டமும் நிறைஞ்சு வந்துருச்சு ஆண்களும் வேலைகளை போட்டுட்டு வந்துட்டாங்க ஒவ்வொருத்தரும் என்னாச்சு இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு துடிப்பான குரலோட விசாரிச்சாங்க ஒரு வாலிபன் டாக்ஸியை கூட்டிட்டு வர புறப்பட்டான் ஏழு மைல் காட்டுப்பாதையை கடக்கணும் ஒரு சைக்கிள் வேணும் அரை மணி நேரம் அலைஞ்ச பிறகுதான் சைக்கிள் கிடைச்சது காத்தா பறந்தாவேன் அவன் டாக்டரை கூட்டிட்டு வர ஓடுனான் அவ்வளவுதான் வேலைகள் சிறகு கட்டி பறந்தது ஒரு ஜீவனை இல்ல மூணு ஜீவன்களை காப்பாத்தனுமே அப்படிங்கிற பத பதப்பு இருந்தது அமைதியா கட்டுக்கோப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு எளிய குடும்பம் நொறுங்கி செதஞ்சு போறதை தடுக்கணும்ங்கிற எண்ணம் எல்லாருடைய மனதிலேயும் நிறைஞ்சிருந்தது நேரம் ஊர்ந்துகிட்டே இருந்தது ஒவ்வொரு நிமிஷமும் யுகமா வதச்சிட்டு நகர்ந்து போய்கிட்டு இருந்தது அடுத்தடுத்து ரெண்டு சைக்கிள்கள் திரும்பி வந்தது இந்த காட்டு பாதையில மோட்டார் பைக் வராதான் அதனால டாக்டர் வரமாட்டாராம் ஆனா எந்த நேரத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்த்தாலும் அலுப்ப பாக்காம கவனிக்க தயார்னு சொல்றாரு அட பாவமே இங்க மூணு ஜீவன்கள் மரணத்தோட போராடிக்கிட்டு இருக்கும் போது இப்படி ஒரு பதிலா அப்படின்னு எல்லாரும் திகச்சு போனாங்க மனிதாபிமானம் இப்படிப்பட்ட நிபந்தனைகளை அவதிக்குது டாக்சி கேட்டு பார்த்தாங்களாம் அவனும் வரமாட்டேன்னு சொல்லிட்டானா இடையில செத்து தொலைஞ்சிட்டா பெரிய ரோதனையா போகும்னு சொல்லிட்டானா அடையளவே இப்ப என்னதான் செய்யறது அந்த பெரியவர் தெகைச்சாரு வழி ஒண்ணும் புரியல சுத்திலும் புகமூட்டமா இருள் சூழ்ந்த மாதிரி இருந்தது மாடசாமி அழ ஆரம்பிச்சிட்டான் பெரியவர் அவனை எரிச்சலோட திட்டினாரு ஏண்டா பொம்பளை மாதிரி ஒப்பாரி வைக்கிற ஆக வேண்டியத பாக்காம இப்ப அழுதா என்னடா லாபம் அப்படின்னு கேட்டாரு பொம்பளைங்களுக்கு மத்தியில பரபரப்பும் சலசலப்பும் அதிகமாச்சு ஆளுக்கு ஒரு மருத்துவம் சொன்னாங்க இறுதியில ஒரு முடிவு வந்தது ஆறுது ஆகட்டும் இறுதியான அசட்டு துணிச்சலோட மாட்டு வண்டிய பூட்டினாங்க வக்கீல பரப்பி மேல போர்வையை விரிச்சு அதுல ராசாத்தியை கெடத்துனாங்க மாட்டு வண்டி கிளம்பிச்சு ராசாத்திக்கு ஆதரவா வண்டியில ரெண்டு பெண்கள் இருந்தாங்க வண்டி நகர ஆரம்பிச்சது அங்க நின்னுகிட்டு இருந்தவங்களுடைய மனசுகள்லாம் அவநம்பிக்கையோட புலம்புச்சு ஆத்தா ஆயிரங்கண்ணுடைய நீதாமா காப்பாத்தனும் அப்படின்னு ஒவ்வொருத்தர் மனசுலயும் வேண்டுதல் எழுந்தது வலி எடுத்ததோ அஞ்சு மணிக்கு வண்டி புறப்படுறதோ ராத்திரி பதினோரு மணிக்கு பெரியவர் மாடசாமியும் கூடவே புறப்பட்டாங்க பிள்ளைகளை ஒரு பொண்ணு ஆதரவோட அணைச்சுகிட்டான் வண்டி ஊற கடந்தது ராசாத்தி மூச்சு விட முடியாம திணறினா ஏழு மைல் கடந்தது இருந்த பெண்கள் பதறிக்கிட்டே இருந்தாங்க மனசு திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிடுச்சு சாமத்தை கடந்து மணி ஒன்றை ஆயிருச்சு வண்டி ஆஸ்பத்திரி முன்னால போய் சேர்ந்தது வண்டியை விட்டு ராசாத்திய அந்த பெண்களும் மாடசாமியும் சேர்த்து இறக்கி ஆஸ்பத்திரிக்குள்ள கொண்டு போய் சேர்த்தாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்காது அப்போதான் அந்த இடி வந்து இறங்குச்சு அந்த பெண்களோட இதயத்தையே பிளந்தது மாடசாமி நெஞ்சிலையும் தலையிலுமா அடிச்சுக்கிட்டு பொலம்புன அந்த காட்சி அந்த பெரியவருடைய வைராக்கியத்தை உடைச்சு கண்ணுல நீர்முட்ட வச்சது ராசாத்தி செத்து போயிட்டா இந்த உண்மையை அவரால் நம்பவே முடியல ஏன்னா அவ சாகல கொலை செய்யப்பட்டிருக்கா அநியாயமா சாகடிக்கப்பட்டிருக்கா இந்தியாவோட இதயம் இந்தியாவோட முறையா பொருந்தி இருந்தா அந்த கிராமங்களுக்கு ரோடு இருந்திருந்தா மருத்துவ தாமதமும் மரணமும் நிகழ்ந்திருக்காதே பார்க்க போனா இது ஒரு மரணம் தான் ஆனா இத கொலைன்னு தான் சொல்லணும் இந்த கொலைக்காக யார தூக்கல போடுறது கோபமும் சோகமும் பின்னி பிணைஞ்ச நினைவுகள் அவருடைய மனசுக்குள்ள பொங்கி நிறைஞ்சது ராசாத்தியோட சடலத்தை பார்த்த உடனே பொறுக்க முடியாம அவர் அலறிட்டாரு ராசாத்திய கொண்ணுட்டிங்களடா பாவிகளா அப்படின்னு கத்தினாரு ராசாத்தியோட சடலத்தை பார்த்து அவர் அழுத அழுகையும் கத்தின போலமும் இந்த அரக்கமனம் படைச்ச சமுதாயத்தை குற்றம் சாட்டுறது போல இருந்தது கதை முடிவடைந்தது நாடு விடுதலையாகி இத்தனை வருஷங்கள் ஆனாலும் இன்னும் பல கிராமங்கள் சாலை வசதி இல்லாம இருக்கத்தான் செய்யுது அப்படிப்பட்ட ஒரு கிராமத்தோட நிலைய இந்த கதை மூலமா திரு மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் படம் பிடிச்சு காட்டியிருக்காங்க இந்த கதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம் நன்றி